Hi, hello, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சோலா பூரி சன்னா மசாலா எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். சன்னா மசாலா பண்றதுக்கு 1/4 கப் அளவுக்கு கொண்டக்கடலையை நான் ஊற வச்சு வேக வச்சு எடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நான் 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சிருக்கேன். இது ஒரு 5-6 விசில் வரைக்கும் குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 2 வெங்காயம் ரஃபாக சாப் பண்ணி எடுத்துருக்கேன். 3 தக்காளி அதையும் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையுமே நம்ம தனித்தனி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம சோலா பூரி பண்ணுறதுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் 1 கப் மைதா எடுத்துருக்கேன், 1/2 கப் கோதுமை மாவு, தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் லைட்டாக கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணி பூரி மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணலை. நம்ம ரவை ஆட் பண்ணுறதால பூரி பார்த்திங்கனாக்கா ஹார்டாகவும் ரொம்ப கிறிஸ்பியாகவும் தெரியும், சாப்பிட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் ரவையை ஆட் பண்ணலை. இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக சாஃப்டாக இருக்குது. இதை ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே மூடி வச்சுடுங்க. அடுத்து நம்ம சன்னா மசாலா பண்ணிடலாம். இப்போ பேன் நல்லா சூடாகியாச்சு. இதில் ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் தாளிக்கிறதுக்காக பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா பொரிச்சிடலாம். அடுத்து பொடியான இருக்குன கருவேப்பிலை அதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். அடுத்ததான் அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயம், இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இப்போ அதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். அடுத்ததான் இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி அதையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்கிற வெங்காயம், இஞ்சி பூண்டு, தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க. இப்போ இதோட பச்சை வாசனை எல்லாம் போயாச்சு. அடுத்து காரத்துக்காக 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூடவே 1/4 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம வேக வச்சு எடுத்துருக்க கொண்டக்கடலை அதையும் இப்போ நம்ம ஆட் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இது ஒரு 5-10 நிமிஷம் மூடி போட்டு நல்லா மூடி வச்சுடுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இது கூடவே பொடியான இருக்குல கொத்தமல்லி இலை போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பூரி பண்ணிடலாம். பூரி மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கீழே மாவு போட்டுக்கோங்க. நார்மலாக பூரி பார்த்திங்கன்னா சின்னதாக நம்ம தேய்ச்சி எடுப்போம். சோலா பூரி கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதனால் கொஞ்சம் பெரிய சைஸ்க்கு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மெல்லிசாக தேய்ச்சிடாதீங்க. பூரி பார்த்திங்கன்னா கிறிஸ்பி ஆகிடும். கொஞ்சம் மொத்தமாக தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லா உப்பி வரும். இப்போது எண்ணெய் நல்லா சூடாகியிருக்கு. நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற பூரியை அது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ 2 சைடுமே நல்லா உப்பி வர அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பூரியும் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான சோலா பூரி சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த சன்னா மசாலா பார்த்திங்கன்னா நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா அந்த மாதிரி எது கூட வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சைட் டிஷ். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.